எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுக்கு செல்வம், பூமி, புகழ், பதவி என்று சகல சௌபாகியங்களையும் அள்ளித்தரும் ஒரு அற்புதமான விநாயக பெருமானுடைய மூல மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். விநாயக பெருமானுக்கென்று பல அற்புதமான மந்திரங்கள் இருந்தாலும் இப்போது சொல்லக்கூடிய இந்த மூல மந்திரமானது 28 அட்சரங்களை உடைய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். சகலவிதமான சித்திகளையும் உங்களுக்கு அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்தை தொடர்ச்சியாக நீங்கள் உச்சாடனம் செய்து வரும்போது உங்களுக்கு செல்வம், பூமி, ஆகர்ஷணம், வஷ்யம், குண்டலினி ஆகியவை எல்லாம் சித்திக்கும். மேலும் இந்த மந்திரத்தை முறையாக ஜபம் செய்பவர்களுக்கு விரும்பும் அத்துணையும் அவர்களிடத்திலே வந்து சேரும். இந்த மந்திரம் விநாயக பெருமானுக்கு உரியது அப்படின்ட்டு நான் முன்னாடியே சொன்னோம். விநாயக பெருமான் அனைத்தையும் தரவல்லவர். விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை, தாமரைப்பூ, செவ்வரளி ஆகிய நறுமணம் கொண்ட புஷ்பங்களால் பூஜை செய்தோம் அப்படின்னாவே உங்களுக்கு செல்வ செழிப்பும் ஞான வளத்தையும் அவர் அள்ளி தருவார். உங்களுக்கு செல்வ கதவின் திறவுகோலாக இந்த மந்திரம் இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. விநாயகரை மட்டும் உபாசனை செய்பவர்களை கணபதி உபாசகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர்கள் செய்யக்கூடிய வழிபாட்டுக்கு பேரு கர்ண வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. விநாயகரை மட்டும் நீங்கள் உபாசனை செய்ய இருந்தீங்க அப்படின்னா கருப்பு, நீலம் ஆகிய வண்ண உடைகளை நீங்கள் அணியக்கூடாது. அதற்கு பதிலாக சிவப்பு மற்றும் தங்க நிற உடைகளை நீங்கள் அணியலாம். அதே மாதிரி கணபதி உபாசகர்கள் துளசியை கிள்ளக்கூடாது மற்றும் துளசியை விநாயகருக்கு அணிவிக்கவும் கூடாது. இந்த அற்புதமான கணபதி மந்திரத்தை பிரம்ம முகூர்த்த வேலை என்று சொல்லக்கூடிய அதிகாலை 4 மணி முதல் 6 மணிக்குள் ஜபம் செய்தீர்கள் என்றால் ரொம்பவே விசேஷம். இந்த மந்திரத்தை நீங்கள் இந்த காலகட்டத்தில் உபாசனை செய்தீர்கள் அப்படின்னா மேற்சொன்ன அத்துணையும் உங்களிடத்திலே வந்து சேரும் அப்படின்னுட்டு கணேச உத்திரதாயினி உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இந்த மந்திரத்தை நீங்கள் சாதாரணமாகவே சொல்லலாம். அதாவது காலையில் பிரம்ம முகூர்த்த வேளையிலே எழுந்து கொள்ளுங்கள். காலை கடனை முடித்து கொண்டு குளித்து முடித்த பின் பூஜை அறைக்கு சென்று தீபமேற்றி ஏதாவது ஒரு விரிப்பின் மீது அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லலாம். எத்தனை முறை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21, 108, 1008 என்று உங்களுக்கு விரும்பிய உருக்களில் நீங்கள் ஜபம் செய்யலாம். இந்த மந்திரத்தை உபாசனை செய்கிறீர்கள் என்றால் அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள், போதை வஸ்து சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். முறையாக நீங்கள் இதை தொடர்ந்து ஜபம் செய்யும் போது அற்புதமான அளவிலே உங்களுடைய வாழ்விலே பல மாற்றங்களை நீங்கள் அடைவீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி உங்களுக்கு அனைத்தையும் பெற்றுத்தரக்கூடிய இந்த மந்திரம் என்ன அப்படின்ட்டு பார்ப்போம். மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் கங் கணபதையே வர வரத சர்வ ஜனம்மே வசமானய ஸ்வாஹா. இதுதான் இந்த அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்களும் சொல்லி பயனடைய வேண்டும். அனைத்து விதமான சித்திகளையும் அனைத்து விதமான சுகபோகங்களையும் உங்களுக்கு பெற்றுத்தரும் அற்புதமான மந்திரம் இது. அனைவரும் சொல்லி பயனடைந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.